ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத் தேர்வு எழுதக்கூடும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லை ஆள் நினச்சிருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து 2 மந்த்தாக இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஒன்லி 60 டேஸ். ஓகேவா, ரொம்ப டேஸ் வந்து நெருங்கிடுச்சு. ஃபஸ்ட் ரிவிஷன் டேட் சொல்லிட்டாங்க, செகண்ட் ரிவிஷன், அடுத்து பப்ளிக் அப்படியே வந்து போக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ரிவிஷன் எக்ஸாம்ன்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு டேட் வந்து வைப்பாங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், இதோ காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை. ஓகேவா, ஃபஸ்ட் ரிவிஷன் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது, 6ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி முடியுது. ஓகேவா, ஸோ ஜான்வரியில் ஃபஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிடுது, அடுத்து செகண்ட் ரிவிஷன் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ தேர்ட் ரிவிஷன் வைப்பாங்களான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். மேபி சான்சஸ் இருக்குது, இல்லாமலே இருக்கலாம். ஓகேவா, பட் அதுக்கான நியூஸ் வந்து இன்னும் நமக்கு அஃபிஷியல் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து வைக்க போகிறது உறுதி. ஓகேவா, ஸோ கோவிட்ல ஒரு மார்க் எடுத்துக்காட்டினா வரும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஓகேவா, ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க, அது வந்தாலும் வரட்டும், அது ஒரு பக்கம் போட்டோம், நம்ம எப்பயும் கூட நம்ம ஸ்டடியை படிப்போம். ஓகேவா, ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தமிழ் கஷ்டமாக இருக்கா, இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கா, என்னன்றதை என் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எதில் 2 மார்க் போடணுமா, 5 மார்க் போடணுமா, என்ன போடணும், இல்லை எனக்கு பாஸ் ஆனால் போதும் ப்ரோ, இல்லை எனக்கு சென்டம் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் முக்கியமானது, ஓகேவா, நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே வரும். நம்ம ப்ரீவியஸ் நிறையா போட்டிருக்கோம், ஒரு தமிழ் இங்கிலீஷ்னு போட்டிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் போட்டிருந்தோம், தமிழ் வந்து ஃபுல்லாகவே வந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு 30% வந்துச்சு. ஓகேவா, ஸோ முக்கியமான எல்லாமே உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து போடலாம். ஓகேவா, இதோ பாருங்கள், அப்படியே ஸ்க்ரீனை பாருங்கள், இது வந்து செகண்ட் ரிவிஷன். ஓகேவா, ஸோ சென்னையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரிசையாக வந்து ஜியோ வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம சோசியல் மீடியாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வர போகிறேன், யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் வந்து பயப்பட தேவையில்லை, எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் வந்து கரெக்ஷன்லாம் எப்பயும் போல தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அப்படின்னு சொல்லலாம். உங்களிருந்து விடைபெறுவது பிரத்யூ. தேங்க்யூ.